உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே பல புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்காக ஆராய்ச்சியாளர்கள் பல வருடங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. பல தோல்விகளுக்கு பிறகு தான் அவங்க வெற்றி கனி ஏற்றுறாங்க. இதே போல ஒரு சிலர் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவங்க நினைச்சதை கண்டுபிடிக்க முடியாம தோல்வியை தழுவி இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு தான் ஊசி தேடினவனுக்கு முத்து கிடைச்ச கதையா, அவங்க ஒன்றை கண்டுபிடிக்க நினைச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தற்செயலா வேற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தற்செயலான கண்டுபிடிப்புகள் தான் இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த பதிவில் உலகத்தையே புரட்டி போட்ட 10 தற்செயலான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். எனவே கண்டிப்பா முழுமையா இந்த பதிவை பாருங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். நமக்கு ஏதாவது காய்ச்சல், சளி இல்ல நோய் தொற்று வந்தா மருத்துவர்கள் நமக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுப்பாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் தான். 1928 அலெக்சாண்டர் ஃபிளமிங் அப்படிங்கிறவரோட ஆய்வகத்தில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவாக பாக்டீரியாவை பெட்ரி பிளேட் அப்படிங்கிற ஒரு வகையான பிளேட்டில் தான் வளர்ப்பாங்க. இப்படி ஸ்டெபைலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அந்த பிளேட்டை மேசையில் வச்சுட்டு விடுமுறைக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த பாக்டீரியா உள்ள பிளேட்டில் ஒரு வகையான பூஞ்சையும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த பூஞ்சையை சுற்றி பாக்டீரியாவால் வளர முடியலை. யதார்த்தமாக இதை பார்த்த அந்த ஆய்வகத்தில் இருந்த ஆராய்ச்சி மாணவர் உடனே இதை அலெக்சாண்டர் ஃபிளமிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அலெக்சாண்டர் ஃபிளமிங் அந்த பூஞ்சையை எடுத்து வேற பாக்டீரியா இருந்த பிளேட்லையும் வளர்த்து பார்த்தாரு. அப்பவும் அந்த பூஞ்சையை சுற்றி பாக்டீரியாக்கள் வளரலை. இதற்கு அப்புறமா தான் இந்த பூஞ்சைக்கு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதன் பின்னர் அந்த பூஞ்சை பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதற்கு அப்புறமா ஹோவர்டு ஃப்ளோரே மற்றும் எர்னஸ்ட் செயின் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நாம பயன்படுத்துகிற பென்சிலின் அப்படிங்கிற முதல் ஆன்டிபயோட்டிக்ஸை அந்த பூஞ்சையிலிருந்து பிரித்து எடுத்தாங்க. இந்த யதார்த்தமான கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு பல ஆன்டிபயோட்டிக்ஸ்கள் கண்டுபிடிக்க மூலதனமாக இருந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பால் பல கோடி கணக்கான மனித உயிர்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு வருது. இந்த கண்டுபிடிப்புக்காக அவங்களுக்கு 1945 மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் கிடைச்சது. எக்ஸ்ரே அப்படிங்கிற கதிர்வீச்சு இன்னைக்கு பல இடங்களில் பயன்படுது. குறிப்பாக எலும்புகளை சோதனை செய்ய மருத்துவத்துறையிலையும், விமான நிலையங்களில் பெட்டிகளை சோதனை செய்யவும் பயன்படுது. நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது இந்த எக்ஸ்ரே எடுத்திருப்போம். அந்த அளவுக்கு மருத்துவத்துறையில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சு. இதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வில்ஹம் ரான்ஜென் அப்படிங்கிற இயற்பியலாளர். இவர் 1895 தொலைக்காட்சி பெட்டிகளில் பயன்படுத்தப்படும் கேத்தோடு ரே டியூப்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்போ இருட்டாக இருந்த அந்த அறையில் இந்த கேத்தோடு ரே டியூப்ஸ் மூடி இருந்துமே பக்கத்தில் இருந்த திரையில் வெளிச்சம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. எதிலிருந்து இப்படி வெளிச்சம் வருது அப்படின்னு யோசிச்ச அவரு உடனே அந்த கேத்தோடு ரே டியூப்ஸ் முன்னாடி நிறைய பொருட்களை வச்சு மறைச்சு பார்த்தாரு. ஆனா எந்த பொருளாலையுமே அந்த வெளிச்சத்தை நிப்பாட்ட முடியல. எல்லாத்தையுமே ஊடுருவி அந்த வெளிச்சம் போயிருக்கு. கடைசியா தன்னோட கையை வச்சு மூடினப்போ அந்த திரையில அவரோட எலும்புகள் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இந்த கண்டுபிடிப்பை பத்தி கேள்விப்பட்ட மருத்துவமனைகள் உடனே இதை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டுபிடிப்புக்காக 1901 இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வாங்கினாரு. பிளாஸ்டிக் அப்படிங்கிற நெகிழி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் நம்மளோட வாழ்க்கையில் நீக்க மர நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட உடல் நலத்தையும் சுற்றுச்சூழலையும் கடுமையாக பாதிச்சுட்டு வருது. எது எப்படியோ இந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டதும் தற்செயலான ஒன்று தான். அதாவது 19ஆம் நூற்றாண்டுகளில் ஷெல்லாக் அப்படிங்கிற பொருள் தான் அனைத்து துறைகளிலுமே பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் இந்த ஷெல்லாக் லேக் பீட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பூச்சிகளிலிருந்து எடுக்கப்பட்டதால் குறைவான அளவு தான் இதோட உற்பத்தி இருந்துச்சு. இதனால இதோட விலையுமே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. 1907 இந்த ஷெல்லாக்கு மாற்றாக குறைவான விலையில் ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லியோ ஹென்ரிக் பீக்கிலேண்ட் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் முயற்சி பண்ணார். இதுக்காக ஃபார்மால்டிஹைடு மற்றும் பீனால் அப்படிங்கிற வேதிப்பொருள்களை ஒன்றா சேர்த்து சூடு பண்ணார். ஆனால் அவருக்கு கிடைச்ச பொருள் ஷெல்லாக் மாதிரி இல்லாமல் எளிதில் வளையக்கூடியதாகவும் வெப்பத்தை தாங்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த பொருள் தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக். இன்னைக்கு பிளாஸ்டிக்கால் ஏற்படுற பிரச்சனைகளை பார்த்தா அவர் இதை கண்டுபிடிக்காமே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. எல்லா இடங்கள்லையுமே மின்சாரம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் தீப்பெட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அப்போது மின்சாரமே இல்லாத அந்த காலகட்டத்தில் தீப்பெட்டி எவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த தீக்குச்சிகளை கண்டுபிடிச்சது ஜான் வால்கர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பார்மசிஸ்ட். இவர் மருந்து தயாரிக்கிறதுக்காக வேதிப்பொருட்களை ஒன்றா சேர்த்து கலக்க மரக்குச்சிகளை பயன்படுத்துவார். ஒரு நாள் ஒரு மரக்குச்சியில் ஏதோ ஒரு வேதிப்பொருள் ஒட்டியிருந்திருக்கு. அதை துடைக்கிறதுக்காக தேய்ச்சப்போ உடனே பத்தி எரிஞ்சிருக்கு. இதை பார்த்து அவருக்கு செம ஐடியா வந்திருக்கு.
உடனே இந்த மாதிரி 3 இன்ச் நீளத்துல தீக்குச்சிகளையும் கூடவே அதை தேய்ச்சி நெருப்ப உண்டாக்க சாண்ட் பேப்பர்ஸையும் அவரோட மருந்து கடையிலேயே வித்திருக்காரு. நிறைய பேர் இத பேட்டர்ன் செய்ய சொல்லியுமே இது மனித குலத்துக்கு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படினு சொல்லி இத பேட்டர்ன் பண்ணாம விட்டுட்டாரு. இப்படி அவர் யதார்த்தமா கண்டுபிடிச்ச இந்த தீப்பெட்டி இன்னைக்கு இல்லாத வீடுகளே இல்ல அப்படினு சொல்லலாம். மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கறது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட சமையல் அறையிலயுமே இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ரொம்பவே சீக்கிரமா உணவை சமைக்கிறதுனால தான். ஆனா இந்த மைக்ரோவேவ்ஸ் முதன்முதலா கண்டுபிடிக்கப்பட்டது சமையலுக்காக இல்ல, போர் காலங்கள்ல எதிரிகளோட விமானங்களை கண்டுபிடிக்க ரேடார்ல பயன்படுத்தப்பட்டது. இப்படி புதிய கருவிகளை கண்டுபிடிக்கும் ரேத்தியான் அப்படிங்கிற நிறுவனத்துல வேலை பார்த்த பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிற இன்ஜினியர் இந்த மைக்ரோவேவ்ஸை வெளியிடுற ஒரு மேக்னட்ரான் அப்படிங்கிற கருவிக்கு பக்கத்துல நிக்கும் போது அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்த சாக்லேட்ஸ் பார் உருக ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்து இதே மாதிரி சோளத்தை பாக்கெட்ல வச்சு நின்றுருக்காரு. அப்போ அவர் பாக்கெட்ல இருந்த சோளம் சோள பொரியா மாறி இருக்கு. இதற்கு அப்புறமா தான் இந்த மைக்ரோவேவ்ஸை சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மைக்ரோவேவ் அவனை கண்டுபிடிச்சாரு. வயகரா மாத்திரையை பத்தி எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உலக அளவுல பிரபலமான இந்த மாத்திரையை முதன் முதல்ல ஃபைசர் அப்படிங்கிற கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்க. சில்டனாஃபில் சிட்ரேட் அப்படிங்கிற இந்த மருந்தை உயர் ரத்த அழுத்தத்திற்காகவும் இதய நோய்களை குணப்படுத்தவும் பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. ஆனா இந்த மாத்திரை எதிர்பார்த்த அளவு இதய நோய்களை குணப்படுத்தல. ஆனா யாரும் எதிர்பாராத விதமா ஆண்களுக்கு வெறுப்பு தன்மையை அதிகமாக்கி இருக்கு. அவ்வளவுதான், உடனே 4000 ஆண்கள் மேல இந்த மாத்திரைய பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. முடிவுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கவே உடனே 1996 காப்புரிமை பெற்று 1998 விற்பனைக்கு வந்துச்சு இந்த வயகரா. இப்படி யதார்த்தமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வயகரா வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகுது. இன்சுலின் அப்படிங்கிறது ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஒரு புரதம். இன்னைக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க தங்களோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க இந்த இன்சுலினை ஊசியா போட்டுப்பாங்க. இப்படி பல பேரோட உயிரை காப்பாத்துற இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டதும் தற்செயலாதான். 1889 பிரான்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல உள்ள ஆஸ்கர் மினோஸ்கி மற்றும் ஜோசப் வான் மெரிங் அப்படிங்கிற ரெண்டு மருத்துவர்கள் கணையம் அதாவது பான்கிரியாஸ் எப்படி செரிமானத்துக்கு உதவுது அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு நாய்க்கு அதோட பான்கிரியாஸை நீக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாயோட சிறுநீரை சுத்தி நிறைய ஈக்கள் முச்சிருக்கு, என்னடா இது அப்படின்னு அந்த சிறுநீரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணப்போ அதுல சர்க்கரையின் அளவு அதிக அளவு இருந்திருக்கு. உடனே அவங்க நாய்க்கு கணையத்தை எடுத்ததால சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எதனால அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கல. அதற்கு அப்புறமா 1920 மற்றும் 1922 கனடால இருக்கிற டொராண்டோ பல்கலைக்கழகத்துல உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கணையத்துல உள்ள இன்சுலின் அப்படிங்கிற புரதத்தை பிரிச்சு எடுத்து இதுதான் ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்புக்காக அவங்களுக்கு நோபல் பரிசும் கிடைச்சது. இன்னைக்கு இதய துடிப்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செயற்கையா இதய துடிப்பை ஏற்படுத்த பேஸ் மேக்கர் அப்படிங்கிற கருவியை பொருத்துவாங்க. இந்த கருவி இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இதய நோயாளிகளோட வாழ்நாள நீட்டிச்சிருக்கு. ஆனா இதுவும் ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு தான். 1956 டாக்டர் வில்சன் கிரேட்பேஜ் அப்படிங்கிறவரு இதய துடிப்பை பதிவு செய்ய ஒரு சின்ன கருவியை உருவாக்குனாரு. ஆனா அந்த கருவி அவர் எதிர்பார்த்த மாதிரி இதய துடிப்பை பதிவு செய்யல. அதற்கு பதிலா செயற்கையான எலக்ட்ரிக் பல்ஸை உருவாக்குனுச்சு. உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதை நாம இதய நோய் உள்ளவங்களுக்கு செயற்கையான இதய துடிப்பை உருவாக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாரு. இதுக்காக இன்னும் 2 வருஷம் கடுமையா உழைச்சி கடைசியா சின்னதா இந்த பேஸ் மேக்கரை உருவாக்குனாரு. அதற்கு அப்புறமா 1958 முதன் முதலா ஒரு நாய்க்கு இந்த கருவியை பொருத்தி பார்த்தாங்க. அது நல்லா வேலை செஞ்சோன்னு இதய நோயாளிக்கு இதை பொருத்தி பார்த்தாங்க. அவரும் கிட்டத்தட்ட 18 மாசம் இந்த பேஸ்மேக்கர் கருவியோட உயிர் வாழ்ந்தாரு. வல்கனைஸ்டு ரப்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு அனைத்து கார் மற்றும் பைக் சக்கரங்கள் தயாரிக்கவும் பல விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுது. இந்த வல்கனைஸ்டு ரப்பரை சார்லஸ் குட் இயர் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் தான் கண்டுபிடிச்சாரு. பொதுவா ரப்பர் அப்படிங்கிறது குளிர்ச்சியா இருக்கும் போது கடினமாகவும் வெப்பமா இருக்கும் போது உருகியும் போயிடும். எல்லா வெப்ப நிலையிலையும் கடினமா இருக்கக்கூடிய ஒரு ரப்பரை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு இந்த சார்லஸ் குட் இயர். இதனால ரப்பர் கூட பல பொருட்களை சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கடினமான ரப்பரை அவரால் உருவாக்க முடியல. அதற்கு அப்புறமா ரப்பர் கூட நைட்ரிக் அமிலத்தை சேர்த்து பார்த்தாரு. அப்பவும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முடிவு கிடைக்கல. அதற்கு அப்புறமா சல்ஃபரை ரப்பர் கூட சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது சல்ஃபர் கலந்த ரப்பர் யதார்த்தமா அங்க இருந்த ஸ்டவ் மேல விழுந்திருக்கு. அப்படி விழுந்த ரப்பர் உருகி போகாம கெட்டியாகி கடினமான ரப்பரா மாறி இருக்கு. உடனே இதை பார்த்த இந்த குட் இயர் மறுபடியும் இதை செஞ்சு பார்த்து இப்போ நாம பயன்படுத்துகிற வல்கனைஸ்டு ரப்பரை கண்டுபிடிச்சாரு. இவரோட நினைவாக தான் அமெரிக்காவில் உள்ள ஒரு டயர் கம்பெனிக்கு குட் இயர் அப்படின்னு பேர் வச்சாங்க.
இதுவரைக்கும் நாம பார்த்ததுலயே இந்த வெடி மருந்து தான் எதற்காக உருவாக்க நினைச்சாங்களோ அதுக்கு நேர் எதிரான காரணத்துக்காக இப்ப பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. சீனர்களுக்கு எப்போதுமே நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இதனால 9ஆம் நூற்றாண்டுகள்ல பல மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் யதார்த்தமா சால்பீட்டர் அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் சல்ஃபர் மற்றும் கரிய ஒன்னா சேர்த்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த மருந்துக்கு பயங்கரமான வெடிக்கும் தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதனால இந்த மருந்தை பட்டாசுகள் தயாரிக்க பயன்படுத்தினாங்க. அதற்கு அப்புறமா 10ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் போர்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மருந்து இன்னைக்கு பல பேரோட வாழ்நாளை குறைக்கக்கூடியதா மாறிடுச்சு. இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்க கண்டுபிடிப்புகள்ல பல இது தோல்விகள்ல இருந்து கிடைச்சது தான். இதனால தான் தோல்வியை வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பதிவில் சொன்ன 10 யதார்த்தமான கண்டுபிடிப்புகள்ல எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சங்கத்தமிழன் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.